புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகிற நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த பயம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண எந்த புரோக்கர் ஏஜென்சி சேஃப்னு, ஜீரோதோவா, அப்ஸ்டாக்ஸா, ஏஞ்சல் ஒன்னா, க்ரோவா, ஃபைவ் பைசாவா, அண்ட் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சேஃபா இருக்குமா, பணம் சேஃபா இருக்குமான்னு பல டவுட்ஸ் வரும். சோ ரீசெண்டா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி என்னைக்காவது ஆப் மூலமா டிரேடிங் பண்ண கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டா அந்த ஆப்ல ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ் என்ன ஆகும், அண்ட் ட்ரேட் பண்ண வச்சு இருக்க அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம ஜீரோதாவோ, அப்ஸ்டாக்ஸோ, ஏஞ்சல் ஒன்னோ, க்ரோவோ, ஃபைவ் பைசாவோ ஆர் எனி அதர் புரோக்கர் ஏஜென்சில டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா, சோ இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தாதான் நம்மளால ஷேர்ஸ் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், அண்ட் அதே டிமேட் அக்கௌண்ட் வழியா தான் நம்ம டிரேடிங்கும் பண்றோம். சோ நம்ம இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுதான் நம்ம நிறைய ஷேர்ஸ் வாங்கியிருப்போம், லைக் இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ, டாட்டான்னு பல வகையான அண்ட் பல ஷேர்ஸ் வச்சிருப்போம். அண்ட் நம்ம எப்பவுமே ஃபர்தர் ஷேர்ஸ் வாங்குறதுக்காக ஆர் இன்ட்ராடே ஆர் ஸ்விங் டிரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஃபண்ட்ஸும் வச்சிருப்போம், கரெக்டா? சோ இப்போ ஒரு இமேஜினேஷனுக்கு நீங்க ஒரு 10 lakhs ருபீஸ்க்கு ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க, அண்ட் டிரேடிங் பண்றதுக்கு ஒரு 5 lakhs ருபீஸ் ஃபண்டா வச்சிருக்கீங்கன்னு வைங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல. சோ ஒரு பேச்சுக்கு நீங்க எந்த டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த புரோக்கர் ஏஜென்சி பேங்க் கிரப்டோ ஃப்ராடுலண்ட் மேட்டர்னாலேயோ க்ளோஸ் டவுன் ஆயிடுச்சு. சோ அப்ப எல்லாரோட மனசுல என்ன தோணும், நம்ம அவ்வளவு பணத்துக்கு ஸ்டாக்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கோமே என்ன ஆகும், அதெல்லாம் பணமும் வேற நிறைய வச்சிருக்கமே ஒரு 5 lakhs ஆட்டா இருக்கு அது எல்லாமே அப்படியே போச்சா அப்படின்னு தோணும், பயம் வரும், அண்ட் இது ஒரு நியாயமான பயம் தான். சோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாப்போம், நம்மளோட இந்த 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஷேர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நீங்க புரோக்கர் ஏஜென்சில டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க ஷேர்ஸ் வாங்கணும்னு, சோ ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பணம் போடுவீங்க, அண்ட் நீங்க ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் என்ன தோணும்னா, நம்ம ஷேர்ஸ் எல்லாமே அந்த புரோக்கர் ஏஜென்சி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு, ஆனா அது அப்படி கிடையாது. சோ நம்ம வாங்கின ஷேர்ஸ் அந்த புரோக்கர் ஏஜென்சி கிட்ட இருக்காது, ரேதர் டெபாசிட்டரி கிட்ட இருக்கும். அண்ட் இந்தியால ரெண்டு டெபாசிட்டரி தான் இருக்கு எங்க நம்ம ஷேர்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகும். ஒன்னு CDSL, இன்னொன்னு NSDL. CDSL னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், NSDL னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, நீங்க இந்த ஷேர் டிரேடிங் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. நான் ஜீரோதா வச்சிருக்கேன், அதனால ஜீரோதாவோட எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜீரோதா வழியா நீங்க வந்து ஒரு ஷேர் சேல் ஆர்டர் கொடுக்கும் போது என்டர் யுவர் CDSL நம்பர் அப்படின்னு கேட்கும். நீங்க அதுக்கு மெயில்ல போய் ஒரு 6-digit நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் தான், நீங்க என்டர் பண்ணிடுவீங்க. இல்லனா மெயில்ல போய் அந்த CDSL டிஜிட் எடுத்து இதுல என்டர் பண்ணி பெர்மிஷன் கொடுத்தப்புறம் தான் அந்த சேலே அப்ரூவ் ஆகும். சோ நீங்க சேல் போடுறதே அந்த புரோக்கரேஜ் ஏஜென்சியோட கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க CDSL அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த புரோக்கர் ஏஜென்சி மிட்மேனா இருந்து உங்களோட ஷேர்ஸ் சேல் பண்ணி கொடுக்கறான், அவ்வளவுதான் அவன் வேலை. சோ அப்படியே உங்க புரோக்கர் ஏஜென்சி ஏதோ ஒரு காரணத்தால ஷட் டவுன் ஆச்சுன்னா உங்க ஷேர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த புரோக்கரேஜ் ஏஜென்சி கிடையாது, ரேதர் இந்த ரெண்டு டெபாசிட்டரி ஏஜென்சிஸ் தான். சோ உங்க ஷேர்ஸ்க்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, அது இன்னமும் உங்களோடதா தான் இருக்கும், அண்ட் நீங்க சேஃப் தான். சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏஞ்சல் ஒன் புரோக்கர் ஏஜென்சில ஒரு ப்ராப்ளம், உங்க ஸ்டாக்ஸ் ஹெல்ட் ஆகி இருக்கு. சோ இப்போ நீங்க அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க, அண்ட் நீங்க உங்களோட ஓல்ட் புரோக்கர் ஏஜென்சி அண்ட் நியூ ஏஜென்சி கிட்ட கம்யூனிகேட் பண்ணியோ, ஆர் உங்க ஃபார்மர் டிமேட் அக்கௌண்டோட டெபாசிட்டரி எங்க இருக்கோ, அதாவது CDSL இருந்தா CDSL, NSDL இருந்தா NSDL, அங்க கம்யூனிகேட் பண்ணினாலே போதும், சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், சில ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாஸ்வேர்ட் கீஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னாவே ஒரு 3 or 4 days குள்ளார உங்களோட ஷேர்ஸ் நீங்க மாத்திக்கிறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஷேர்ஸ் ரொம்ப ஈஸியா பழைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து புது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே மாத்திக்கலாம். நான் இந்த ஷேர்ஸ் ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி எண்ட்ல போடுறேன். ஆஃப்லைன் முறையும் சரி ஆன்லைன் முறையும் சரி எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சிம்பிளா நான் அங்க மென்ஷன் பண்றேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாவே போதும், கரெக்டா பண்ணிடலாம். சோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புரோக்கர் ஏஜென்சி இருக்கோ இல்லையோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் மேல இருக்கிறதெல்லாம் சேஃப், பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. சோ அடுத்த கேள்வி, டிரேடிங் அக்கௌண்ட்ல இருக்க பணத்துக்கு என்ன ஆகும், 5 லட்சம் வச்சிருக்கனே கம்பெனி மூடியாச்சு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வேற எப்படி எடுக்கிறது திருப்பின்னு தோணும். சோ அதுக்கான பதில், சோ இப்போ புரோக்கர் ஏஜென்சிஸ் யாரு ரெகுலேட் பண்றாங்க, செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி கிட்ட IPF சொல்லி இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஒன்னு,
இருக்கு. சோ புரோக்கர் ஏஜென்சி ஏதோ ஒரு காரணத்தால உங்க பணம் திருப்பி கொடுக்காம போயிட்டாங்கன்னா இந்த ஐபிஎஃப் தான் என்ஷூர் பண்ணுவாங்க உங்க பணத்தோட கேரண்டி அண்ட் சேஃப்டி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் மாதிரி தான். பட் உங்க ஃபண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல ஒரு லிமிட் இருக்கு, மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி கம்பெனியில சோ அண்ட் சோ பிரச்சனை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அனுப்புனீங்கன்னா செபி உங்க கம்ப்ளைண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. சோ அண்ட் உங்க பணம் எவ்வளவு பேலன்ஸ் இருந்ததோ 25 lakhs குள்ளார அது உங்க அக்கவுண்ட்டுக்கு கண்டிப்பா திரும்பி வந்துடும். பட் 25 lakhsக்கு மேல நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்குன்னா அதுக்கு செபி கேரண்டி கிடையாது. சோ எப்பவுமே எந்த ஒரு புரோக்கரேஜ் ஏஜென்சியில ஓபன் பண்றதுனாலும் ரொம்ப நல்ல ஏஜென்சியா ஒரு டாப் 5ல இருக்க ஒரு ஏஜென்சியா பார்த்து மோஸ்ட் யூஸ்ட் புரோக்கர் ஏஜென்சி அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன்ல மேஜர் பாப்புலேஷன் யூஸ் பண்ற ஒரு புரோக்கர் ஏஜென்சியான்னு பார்த்து பண்ணுங்க. இந்த ரொம்ப சின்ன சின்ன புரோக்கர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி சார்ஜஸ்ல கொடுப்பாங்க, டெய்லி டிப்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஹெல்ப் பண்ணுவோம் அது இதுன்னு நிறைய ப்ராமிசஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேபி டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்கலாம், பட் ஃபைனலி நமக்கு என்ன தேவை? சேஃப்டி. சோ சேஃப்டிக்காக பெரிய லெவல் ஃபுல் டைம் புரோக்கரேஜ் ஏஜென்சிஸ் ஆர் பெரிய லெவல் டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் ஏஜென்சிஸ் சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்படியே கார்வி மாதிரி ஒரு பெரிய புரோக்கர் ஏஜென்சி ஃபிளாப் ஆனா கூட இன்னைக்கு பாருங்க IIFL கார்வி புரோக்கரேஜ் ஏஜென்சியை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க அண்ட் அவன் தான் ஃபியூச்சர்ல நடத்த போறான். சோ பெரிய இடத்துல ப்ராப்ளம் ஆனா கூட மறுபடியும் ரிவைவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. பட் சின்னது சொல்லவே முடியாது அண்ட் விஷயம் வெளியவே வராம போயிடும். அண்ட் மேபி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்னிங் ப்ராசஸ் கூட ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கல டைம்ல உங்க ஸ்டாக்ஸ் கிடைக்காம போயிடலாம், இல்ல நீங்க எதிர்பார்க்கல டைம்ல உங்க பணம் கிடைக்காம கூட போயிடலாம், லேட் ஆகலாம். டாப் 5 புரோக்கர் ஏஜென்சில இருந்து சூஸ் பண்ணுங்க. சோ நம்ம ஷேர்ஸ் இப்ப கார்வி மாதிரி ஒரு புரோக்கரேஜ் ஏஜென்சில மாட்டிக்கிச்சு அப்படின்னா இன்னொரு புரோக்கரேஜ் ஏஜென்சில எப்படி ஆஃப்லைன் முறையில மாத்த முடியுங்கிற ப்ராசஸ ரொம்ப சிம்பிளிஃபைடா பாக்கலாம். உங்ககிட்ட டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் புக்னு ஒண்ணு இருக்குன்னா இல்ல அதை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா பேசிக்கா நம்ம பேங்க்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் சலான் புக் கிடைக்கும்ல, அந்த மாதிரி என்னென்ன டீடைல்ஸ் எங்கெங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொண்டு அந்த டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பை வந்து டிஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கரண்ட் புரோக்கர் ஏஜென்சி டிமேட் அக்கௌண்டோட டிஸ் புக்லெட் வச்சு எந்த புது புரோக்கர் ஏஜென்சி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த நியூ டிமேட் அக்கௌண்டோட நம்பர் அட்டாச் பண்ணி டிஸ் லீஃபை அத்தரைஸ் பண்ணி கரண்ட் புரோக்கர் ஏஜென்சியான ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கார்வினா கார்வியோட புரோக்கர் ஏஜென்சியில சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு 7 to 10 days நமக்கு அந்த ப்ராசஸ் ஆயிடும். நம்மளோட இப்ப கரண்ட் அதாவது புது டிமேட் அக்கௌண்ட்ல அந்த ஷேர்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பட் இதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப உங்களோட பழைய புரோக்கர் ஏஜென்சி CDSL டீல் பண்ற புரோக்கர் ஏஜென்சியா இருந்தா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற புது டிமேட் அக்கௌண்ட் புரோக்கர் ஏஜென்சியும் CDSL இருக்கான்னு ஃபர்ஸ்டே பாத்துக்கணும். அப்படி NSDL இருந்தா நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ற NSDL ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே சேமா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜீரோதா CDSL டெபாசிட் கூட தான் லிங்க் வச்சிருக்காங்க. சோ நாளைக்கு நான் வேற ஒரு புரோக்கர் ஏஜென்சிக்கு மாறுறேன் அப்படின்னா டியூ டு சம் ரீசன்ஸ் அப்ப நான் CDSL லிங்க் வச்ச ஒரு புரோக்கர் ஏஜென்சி கூட தான் மாறணும். சோ ஆன்லைன் முறையிலையும் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு when there is a problem அப்படிங்கறத சிம்பிளா பார்க்கலாம். நியூ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க இன்னொரு நல்ல புரோக்கரேஜ் ஏஜென்சில. முன்ன சொன்ன மாதிரி டெபாசிட்ரி அதாவது CDSL ஆர் NSDL வச்சு ஃபர்ஸ்ட் வச்சிருந்த புரோக்கரேஜ் ஏஜென்சியோட டெபாசிட்ரி எதுன்னு பார்த்து அந்த சேம் டெபாசிட்ரி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு புரோக்கரேஜ் ஏஜென்சில தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நீங்க புதுசா ஓபன் பண்ற அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பான் டேட் ஆஃப் பர்த் நேம் டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு என்ஷூர் பண்ணிக்கங்க. சோ 2-3 days உங்களோட நியூ அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். ப்ராசஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதால இருக்கு. சோ அதனால நான் CDSL பேஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். சோ CDSL இந்த ஈஸியஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுற எலக்ட்ரானிக் அக்சஸ் டு செக்யூரிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் செக்யூர்ட் டிரான்சாக்ஷன்ல உங்களோட DPID அண்ட் கிளைண்ட் ஐடியை கொடுக்கணும். DPID ஜீரோதா சேமா தான் இருக்கும், ஏன்னா அவங்க CDSL மட்டும்தான் பண்றாங்க. சோ DPID கன்சிஸ்டன்ட் தான், கிளைண்ட் ஐடி தான் உங்களுக்கு செப்பரேட்டா செக்யூர்டா உங்களுதுன்னு மட்டும் இருக்கும், அதை கிளைண்ட் ஐடியில போடணும். சோ நீங்க டீடைல் ஃபில் பண்ண அப்புறம் OTP ரெஜிஸ்டர் நம்பர் வரும், அதாவது உங்களோட பழைய டிமேட் அக்கௌண்ட்ல எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர். OTP கரெக்டா போட்ட அப்புறம் வேலிடேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரிஃபர்ட் யூசர் நேம் இந்த செக்யூரிட்டி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃபில் பண்ணணும். இந்த ட்ரஸ்டட் அக்கௌண்ட் பிராக்கெட்ல பின் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அண்ட் கண்டினியூ போகணும். அதுக்கு அடுத்து உங்களோட ட்ரஸ்டட் பெனிஃபிஷியரி ஓனர் ஐடி கேட்கும். இது ஒரு 16-digit கோடு, ஃபர்ஸ்ட் 8-digit கோடு DPID காமனா இருக்கிறது எல்லா கிளைண்ட்ஸ்க்கும், பேலன்ஸ் 8-digit கிளைண்டோட பர்சனல் ஐடி. சோ நான் இப்ப சொல்றது எல்லாமே அகைன் CDSL பேஸ்ட் தான் சொல்றேன். சோ நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். சோ இந்த அத்தரைசேஷன் உங்களுக்கு ஒரு 2-3 days ஆகும் வர்றதுக்கு. வந்த அப்புறம் லாகின் பண்ணிட்டு இந்த டிரான்சாக்சன்ஸ் அப்படிங்கிற இடத்துல செட்டப்ல போய் டிரான்சாக்சன் டேட்டு
அப்புறம் செலக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபில் பண்ணுங்க அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ல ட்ரேட் டு ட்ரேடு தான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து நீங்க எந்த ஸ்கிரிப்ட்ஸோ ஆர் எந்த ஷேர்ஸோ ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுல குவான்டிட்டியை ஃபில் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் டு ஓன் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் சேவ், வெரிஃபை, கமிட் இதெல்லாம் கிளிக் பண்ண அப்புறம் உங்ககிட்ட பின் கேட்கும். ஈஸியஸ்ட் அக்கௌண்ட் ஆத்தென்டிகேட் பண்றப்போ உங்களுக்கு அந்த பின் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். அந்த பின்னை நீங்க கரெக்டா போடணும். ஒரு நாளைக்கு 3 times தான் போட முடியும். நீங்க தப்பா போட்டீங்கன்னா ஒன் டே பிளாக் ஆயிரும், அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் போட முடியும். இதை மிஸ்டேக் இல்லாம நீங்க போட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பழைய அக்கௌண்ட்ல இருந்து புது அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இதை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. ஒரே ஷேர் எடுத்து அதுல குவான்டிட்டி 1-1 அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் அது கரெக்டா போகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறமா ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சோ நான் இது ரெண்டுமே ஒரு பேசிக்கான தியரட்டிக்கல் முறையில சொல்லிட்டேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத. சோ பிராக்டிகலி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க டைரக்டா எந்த புது புரோக்கர் ஏஜென்சில உங்க ஷேர்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அவங்களே பேசாம நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கூட எப்படி என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்டயும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சோ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நீங்க அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்க ஷேர்ஸ் அண்ட் ஃபண்ட் எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கறத நீங்களும் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் பாய் பாய்.